ராதே கிருஷ்ணா. இதுதான் உற்பன்ன ஏகாதசி குகைக்குள்ள நுழையிற வழி. வினயத்தோடு நுழைஞ்சா மட்டும்தான் நீங்க உள்ள போக முடியும். நஞ்ச நிமித்தினால தலை நிமித்தினால நுழைய முடியாது. இந்த குகைக்குள்ள தான் பகவான் ஜோரா பல வருஷங்கள் படுத்துருந்தார். இது ஒரு பாறை, இதுக்குள்ளதான் அந்த குகை இருக்கு. எல்லாம் பார்த்தாலும் அழகா பர்வதம் ஜோரா. இந்த ஏகாதசி குகையை நான் வந்து பிரதட்சணம் பண்றேன் உங்களுக்காக, சரியா? இந்த குகையை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஏகாதசி விரதம் இருந்த புண்ணியம் கிடைச்சிடும் ஒன்று. அதே மாதிரி இந்த குகையை பார்த்தாலே ஏகாதசி இருக்கிறதுக்கான மனோபலம், நல்ல நாம ஜபம் இதெல்லாம் வரும். விரத பார்த்துட்டு இல்லையா, சீக்கிரமா பத்ரிநாதன் உங்களை கூப்பிடுவார். நீங்க வந்து அமக்களமா இந்த இடத்த பார்ப்பே, சரியா? ஒரு ஒரு ஒத்தாள் நடக்கிற மாதிரி தான் இடம். சுத்தி வர இமயமலைகள், இதுக்கு நடுவில் இந்த குகை, சரியா? இப்படிதான் ஏறி இறங்கி அழகா வரணும், சரியா? நன்னா சேவிச்சுக்கோங்கோ, நிச்சயமா பகவான் உங்களை கூட்டுண்டு வருவான், சரியா? இப்படிதான் நான் வந்தேன். இந்த வழியா தான் இப்படி உள்ள போனேன். இப்படி குனிஞ்சிடலான் தான் போகணும். இங்க உள்ள போயிட்டா இருக்கு, விளக்கெரியது. இங்க தான் பகவான் விஷ்ணு படுத்துட்டு இருந்த இடம். முரண்ராசுரனை ஏகாசேவி வதம் பண்ண ஒரு ஸ்தலம் இது, சரியா? இந்த இடத்துக்கெல்லாம் உங்களை பகவான் கூட்டிட்டு வருவான். இப்படிதான் உள்ள வர வழி, வெளியில போற வழியும் கூட. இந்த சாது மகாத்மா தான் எல்லாத்தையும் நமக்கு அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தார், சரியா? நன்னா பார்த்துக்கோங்கோ. இதுதான் ஏகாதசி குகா, உற்பன்ன ஏகாதசி ஹேமாவதி குகா, சரியோ? ஜெய் போல இமாச்சல பர்வதராஜ் கி ஜெய், ஜெய் போல பத்ரிநாராயண் கி ஜெய், ஜெய் போல உற்பன்ன ஏகாதசி குஹா கி ஜெய்.